முன்னொரு காலத்துல சிங்கம் ஒண்ணு வாழ்ந்தது. அது ஒரு நாள் பலமான சாப்பாட்டுக்கு பிறகு அசதியில ஒரு மர நிழல்ல படுத்து தூங்கினது. அந்த வழியா வந்த ஒரு சின்ன எலி சிங்கம் தூங்குறத பார்த்து பக்கத்துல போனது. தூங்குற சிங்கத்தின் மேல ஏறி அதன் முதுகில் குதித்தது. வாலில் சறுக்கியது. தலைமுடியில் புரண்டது. சிங்கம் அப்போ திடீர்னு முழிச்சிருச்சு. அந்த எலிய அப்படியே பிடித்தது. ஏ குட்டி எலியே, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் மேல ஏறி விளையாடுவ? கொஞ்சம் அசந்து தூங்குனா நீ என் மேலேயே ஏறி விளையாடுவியா? இரு, உன்னை சாப்பிட்டுற. பயந்து போன எலிக்குட்டி கெஞ்சியது. எலி அழுததும் சிங்கம் எலிய கீழே விட்டது. நான் நிறைய சாப்பிட்டுட்டேன், அதனாலதான் நீ தப்பிச்சிட்ட. இனிமே என் கண்ணில் பட்ட உன்னை அப்படியே முழுங்கிடுவேன். எலியும் அங்க இருந்து ஓட்டம் பிடிச்சது. ஒரு நாள் சில வேட்டைக்காரங்க சிங்கத்தை பிடிக்க வல விரிச்சு ஒளிஞ்சிருந்தாங்க. அந்த வழியா வந்த சிங்கம் அந்த வலையில மாட்டி கத்தியது. சிங்கம் தப்பிக்க எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அதனால தப்பிக்க முடியல. வேட்டைக்காரங்க கூண்டு கொண்டு வர போனாங்க. சிங்கம் கத்துறத கேட்டு அங்க அந்த குட்டி எலி வந்துச்சு. சிங்கம் வலையில மாட்டி கஷ்டப்படுறத பார்த்த எலி உடனே சிங்கத்திடம் போனது. உடனே அந்த எலி வலைகளை தன் கூரான பற்களால் கடித்து அறுத்தது. வலை அறுந்து சிங்கமும் தப்பியது. ரொம்ப நன்றி எலிக்குட்டியே, நீ மட்டும் உதவி பண்ணலன்னா நான் இன்னொரு வேடர்களுக்கு உணவா இருப்பேன். உன்னை சின்ன எலிதான்னு நினைச்சிட்டேன், ஆனா உன்னாலேயும் உதவி பண்ண முடியும்னு எனக்கு புரிய வச்சிட்ட. இனி நீ எப்போ வேணாலும் என் மேல ஏறி விளையாடலாம், சரியா? எலியும் சிங்கத்தின் மீது ஏறி விளையாடியது. அவர்கள் சிறந்த நண்பர்களாய் வாழ்ந்தார்கள். குழந்தைகளா, சிறு பொருளும் நமக்கு பெரிய உதவியாய் இருக்கும். அதனால நாம எதையும் குறைவா மதிப்பிடக்கூடாது.